ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். பாண்டிய ஸ்டோர் சீரியலோட அப்கமிங் எபிசோடோட ஷூட்டிங் ஸ்பாட் அப்டேட்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். செம்ம சூப்பரான அப்டேட்ஸ் எல்லாருமே தந்துட்டுருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி நமக்கு எல்லாருக்குமே தெரியும், மகாசங்கம் நடக்க போகுது. அதான் பாக்கியலட்சுமி ஃபேமிலி மகாசங்கம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு, அதுக்கு இதை மாதிரி பாக்கியலட்சுமி ஃபேமிலியில் உள்ளவங்களும் கூட ஒரு டெம்பிளில் எல்லாருமே இருக்கிற மாதிரி, அதாவது ஷூட்டிங் ஸ்பாட்டில் எடுக்கப்பட்ட டிரெக்டர் கூட எல்லாம் சேர்ந்து எடுத்த மாதிரி ஒரு ஃபோட்டோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. நம்ம வீட்டு பக்கமும் கூட நம்மளோட கண்ணன், மீனா, அப்புறம் முல்லைன்னு சொல்லி எல்லாருமே வந்துட்டு இங்கே ட்ராவல் பண்ணுறதுல ஸ்டார்ட் பண்ணி அங்கே போயிட்டு அங்கே எடுத்த எல்லா வீடியோஸ் ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே வந்து அவங்களோட சோஷியல் மீடியாஸில் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. அது எல்லாத்தையும் தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. செம்ம செம்ம அப்டேட்ஸ் எல்லாம் தந்துட்டுருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி செம்ம சூப்பரான ஒரு எபிசோடு ஒன்று நமக்கு காத்துட்ருக்கு அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமே இல்லை. மீனாவோட மேக்கப்லாம் பார்க்கும்போது தெரியுது அவங்களும் கோவிலில் தான் இருக்காங்கன்னு. அதுக்கு மாதிரி முல்லையோட மேக்கப்பையும் பார்த்தீங்கன்னா, மேக்கப்புன்றது தாண்டி முல்லையோட பேக்ரவுண்ட் பார்த்தோம்னு சொன்னால் அது ஒரு டெம்பிளுக்கு பக்கத்தில் இருக்க மாதிரியான இது இருக்குது. ஸோ இதிலருந்தே தெரியுது எல்லாருமே கோவிலில் தான் மீட் பண்ணுறாங்கன்னு சொல்லி. என்ன ஃபெஸ்டிவலாக கோயிலுக்கு போயிருக்காங்க அப்படிங்கிறது இது வரைக்கும் தெரியலை. ஸோ அப்படி எதுவும் தெரிய வந்துச்சுன்னா நாங்கள் உங்களோட அதை வந்து ஷேர் பண்ணிக்கிறோம். இந்த பக்கம் வந்துட்டு கண்ணன் வந்து கயல் பாப்பா கூட ஹாப்பியாக இருக்க ஃபோட்டோஸ் எல்லாமே ஷேர் பண்ணியிருந்தார். ஸோ இதில் வந்து கயல் பாப்பாவையும் வந்துட்டு அவங்க வந்துட்டு கூட்டிகிட்டு போயிருக்காங்க அந்த டெம்பிளுக்கு வந்துட்டு. அதாவது பிஎஸோட பாப்பாவும் இருக்காங்கன்றது நல்லா தெரியுது. ஆனால் இதில் இன்னொரு ட்விஸ்ட் என்னென்னு சொன்னால், நம்மளோட தனம் வந்துட்டு இருக்காங்களா அப்படிங்கிறது இது வரைக்கும் தெரியலை. அதே மாதிரி நம்மளோட கதிரும் வந்துட்டு எந்த ஒரு அப்டேட்டுமே கொடுக்கலை. அதாவது அவர் வந்துட்டு மகாசங்கமத்தில் எபிசோட்ஸில் வந்துட்டு கதிர் இருக்கிறாரா அப்படிங்கிறது வந்துட்டு நமக்கு உண்மை இது வரைக்கும் தெரியவே இல்லை. பட் ஃபேன் சைட்லேருந்து ஒரு பக்கம் வந்து வதந்தி என்னென்னு சொன்னால், கதிர் கண்டிப்பாக இருக்கிறார் மகாசங்கத்தில் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதுக்கு இருந்த மாதிரி எந்த ஒரு அப்டேட்டும் கதிர் சைட்லேருந்து வரவே இல்லைங்கிறது தான் உண்மை. பொறுத்துட்டு பார்க்கலாம் கதிர் மகாசங்கமத்தில் இருக்காரா. மகாசங்கம் உங்களோட எக்ஸ்பெக்டேஷன்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.